அஞ்சு வருஷம் ரெண்டு பேர்ட்ட வேற மாதிரி வேலை பார்க்குது. இந்த உலகத்துக்கு வந்து முதுமையை தருகிறது, நமக்கோ ஆசீர்வாதத்தையும் இளமையும் ஐஸ்வர்யத்தையும் பெருக்கத்தையும் உயர்வையும் தருகிறது. சொல்றாரு, அமெரிக்காவின் மிகச்சிறந்த யூனிவர்சிட்டியில் ஒரு யூனிவர்சிட்டி ஆகி இன்றைக்கு யூனிவர்சிட்டி நிற்குது. ஒரு நாள் நிமிந்து பார்த்தேன், 360 feet மேலே பயங்கரமாக பெரிய பில்டிங்ஸ் அப்படி நிற்குது. அவர் சொன்னார், அப்போ எய்தாப்பில் ஒரு இடத்துல இருந்து பார்த்து அவர் கண்ணீரோடு சொன்னார், ஆண்டவரே ஒரு மனிதனுக்கு இது சாத்தியமே இல்லை, எனக்குள்ளே இருந்து இவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டி எழுப்பி இன்றைக்கி செக்குலர் யூனிவர்சிட்டிக்கு போட்டியிடத்தக்கதாய் நீ இதை நிப்பாட்டியிருக்கிறீங்களே. கொஞ்சம் யோசி, எத்தனை யூனிவர்சிட்டியில் உங்களுக்குள் வெளிவராமல் அழிந்து போகிறது. அபார்ஷன் ஆகிற சைல்டு மாதிரி, அந்த குழந்தை அபார்ட் ஆகிற குழந்தை மாதிரி, எத்தனை அற்புதங்கள் வெளிவராமல் வெட்டியா உனக்கு அடுத்தவன் அழிக்கிறத நினைக்கிறதுக்கு தானே நேரமே. முந்தானே விஷ் பண்ணலை, விஷ் பண்ணலன்னு இரவும் போகலும் தியானிச்சுக்கிட்டு இருக்கிறான். என்னை பார்த்து என்ன செய்யலையா, தோத்திரம் சொல்லலைன்ற இதை தியானிச்சுக்கிட்டு இருக்கே. கவிஞர் வைரமுத்து சொன்ன மாதிரி வந்து, நீ அடுத்தவனுக்கு குழி வெட்டுற நேரத்தில் உனக்கு அஸ்திவாரமே போட்டிருக்கலாம் மேடம், 6 feet தோண்டி இருக்க. இது பெசம் உனக்கு தோண்டினா ஒரு பில்லரை போட்டு வீடை கட்டியிருக்கலாம். அப்பா உன் வாழ்க்கை ஃபுல்லாக இப்படி வீணான சிந்தனையில் கெட்டு குட்டிச்சோராக போயிட்டு இருக்கிறது விட்டுட்டு, எத்தனை கோடிகளும் எத்தனை அற்புதங்களும் எத்தனை அதிசயங்களும் உனக்குள் உறங்கி கொண்டு இருக்கிறது. உயிருள்ள விசுவாசம் செத்ததாய் உறங்கிக் கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவ நாமத்தை அதனை கட்டவிழ்ப்பாயானால், உன் வாழ்க்கையின் நலனுக்காய் அதை வெளிப்படுத்துவாயானால், உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கு. பல நேர்மையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாலை நேரத்தில் சொல்றேன், பூரணமாக்கப்பட்ட விசுவாசம். ஆபிரகாமின் விசுவாசம் பூரணமானது, உங்கள் விசுவாசம் பூரணமாகட்டும். ஆபிரகாம் விசுவாசம் சாகவில்லை, ஆனால் கிரியைகள் இல்லாமல் இருக்கும்போது அந்த விசுவாசம் செத்ததாக இருக்கிறது. மறுபடியும் சொல்கிறேன், சுய கிரியைகள் அல்ல, விசுவாச கிரியை. எல்லாம் சொல்லுங்க, விசுவாச கிரியை. திரும்ப சொல்லுங்க, விசுவாசத்தினால் வருகிற கிரியை. உங்கள் ஒவ்வொரு விசுவாசத்துக்கும் ஒரு என்ன இருக்கு, கிரியை இருக்கு. குழந்தைனா கை இருக்கு, கால் இருக்கு, மூக்கு இருக்கு. விசுவாசம்னா ஆக்ஷன் இருக்கு, செயல் இருக்கு. அந்த செயல்படுத்துங்கள், இன்றிலிருந்து செயல்படுத்துங்கள், செயல்படுத்துங்கள். விதைகளை விதையுங்கள். கோதுமை மணி விதைக்கப்படாவிட்டால் அது தனித்திருக்கும். ஒரு விதை தான், எவ்வளவு நேரம் கழிச்சு வந்து பார்த்தா ஒன்றா தான் இருக்கும். ஆனால் விதைச்சிட்டிங்கன்னா நீங்கள் திறந்து பார்க்கும்போது அப்படியே வளர்ந்து 100 கோதுமை மணி நீங்கள் விதைச்சது உங்களுக்கு வந்துடும். இன்றைய ஜனங்கள் விசுவாசிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள், ஆனால் அதை செயல்படுத்துவதற்கு தயாராக இல்லை. கர்த்தருடைய மேலான கிருபை, மனிதர்கள் தங்களுடைய விசுவாசத்தை செயல்படுத்தும் போது செயல் வீரர்களாய் மா. பைபிள் எதிர்பார்க்குற செயலில் ஒரே செயல் ஃபெய்த் ஆக்ஷன் தான். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸோ இன்றையிலிருந்து தேவன் உங்களோடு பேசுகிற காரியங்களை அப்படியே செயல்படுத்த ஆரம்பிங்க. அக்கார்டிங் டு யுவர் ஃபெய்த் லெவல் இட் ஜஸ்ட் மூவ். நான் வந்து ஹை லெவலில் பேசியிருக்கிறேன், உங்களோட ஃபெய்த் லெவலில் செயல்படுத்துங்க. செயல்படுத்தின உடனே என்ன ஆகும்னா, விசுவாசத்தோட அளவு என்ன செய்யுமா, அப்படி டெவலப் ஆகும். நெக்ஸ்ட் லெவலுக்கு வரும். ஆமென். நடக்கும். அன்னைக்கு ஆயிரங்களே லட்சம் எங்கள் வீட்டில் என்னென்னமா சொல்லுவாங்க, அப்போ என்ன சொல்லுவாங்க வந்து, கனவு வாழ்க்கையில் தான் வாழ்வான். ரொம்ப அதிக பிரசிங் எனக்கு பேர். எங்கள் அம்மா அடிக்கடி சொல்கிற விஷயம், தலை இருக்கும்போது வாழை நட ஆடிக்கிட்டு இருக்க. எங்கள் அண்ணன் வந்து அமைதியாக பேசுகிறேன், நீ ஓவராக பேசுகிறேன்னு. என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய விசுவாசம் தப்பாகத்தான் வந்து என்ன செய்யப்படும், வியாக்கியானம் பண்ணப்படும். யோசேப்புக்கு என்ன பேர் வச்சாங்க, தூரத்தில் சொப்பனக்காரன். விசுவாச வீரர்களுக்கு பேர் என்ன தெரியுமா, சொப்பனக்காரர்கள். எப்போவுமே சொப்பனத்திலே தான் வாழணும். ஆமேன். அவன் சொப்பனம் கண்டுக்கிட்டே இருந்தா எல்லாம் சொன்னேன், முத போய் அந்த வேலையை முடிக்கிறான் மாதிரி. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இப்போ அந்த மாதிரி, யோசிப்பு வந்து எகிப்து ராஜா, அவன் எகிப்துன்னு சொல்லலை, ராஜா 12 நட்சத்திரம்னு இருந்தாயே, நீ முத வந்து பேண்ட்டை ஏற்றி போடு அப்படின்னாங்க அண்ணன்.
ஆனால் அவன் சொப்பனத்தில் வாழ்ந்தான். நாட்கள் வந்தது, ஆமேன். அன்னைங்கெல்லாம் வந்து 20 வருஷம் ஆச்சு. என்னாச்சு? வயசாயிட்டான். எல்லாம் கிழடுகளான போது இவன் மட்டும் ராஜாவாயிட்டான். இந்த 20 வருஷம் இவங்கிட்ட வேற மாதிரி வேலை பார்த்துருச்சு, அவன்கிட்ட வேற மாதிரி வேலை பார்த்துருச்சு. ரொம்ப முக்கியமானது. ஆமேன். அடுத்த 5 வருஷம் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய போகுது? உங்கள் நண்பர்கள் 5 வருஷம் கழித்து பார்க்கும்போது நிறைய பேருக்கு தலையில் முடி உதிர்ந்துருக்கும், அது வேற மாதிரி வேலை பார்க்கும். ஆனால் நம்மள்ட்ட 5 வருஷம் வேலை மாதிரி வேலை பார்க்கும். கையை தட்டு, ஆமேன். ஓ ஓ ஓ, நமக்கு ஆசீர்வாத வருஷங்கள். 10 பிஸ்னஸில் லட்சங்களை போட்டிருக்கீங்க, 5 வருஷத்தில் கோடி ஆகும். ஆமாம். அவன் பத்து இடத்துல கடன் வாங்கியிருப்பான், 5 வருஷத்தில் வட்டி ஆகும். ஒரே 5 வருஷம் ரெண்டு பேர்ட்ட வேற மாதிரி வேலை பார்க்குது. இந்த உலகத்துக்கு வந்து முதுமையை தருகிறது, நமக்கோ ஆசீர்வாதத்தையும் இளமையும் ஐஸ்வர்யத்தையும் பெருக்கத்தையும் உயர்வையும் தருகிறது. சொப்பனத்தில் வாழுங்கள், சொப்பனத்தில் பேசுங்கள். ஜனங்கள் உங்களை சொப்பனக்காரன் சொல்லணும். இந்த உலகம் உங்களை பைத்தியம் என்று சொல்லும்போது தான் தேவனுக்குள்ளே ஞானவானங்களை மாறுகிறீர்கள். ஆமேன். உங்களுக்கு வேணாம்னா விட்டுருங்க. இப்போ அதான் அவன் தாவி சொல்கிறான், என் செல்வம் எனக்கு வேண்டியதாயிராமல் பூமியிலே உங்கள் மகாத்து மக்களுக்கு வேண்டியதாக இருக்கிறேன் சார்.